தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மே 2 அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் மே 2 அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் துறை வாரியாக பல்வேறு முக்கிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, அதை செயல்படுத்தும் முறைகள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடிய ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக முதலீடுகளை ஈர்க்க அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்றைய தினம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். எனவே அது தொடர்பாகவும் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், அதே போன்று அமைச்சர்களின் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழில் முதலீடுகள் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான ஒப்புதல் என்பது அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வரக்கூடிய மே 2 காலை 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதோடு பல்வேறு தொழில் முதலீடுகள், தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டுவரது தொடர்பானவும் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.